हाई फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மூவி பஜார் நான் உங்க ராஜேஷ் வணக்கம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பரவரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க அடுத்து இந்த படம் எப்படா வரும் அப்படினு சொல்லி ஒரு ஆவலை ஏற்படுத்தின ஒரு படம் 10 பேர் அடிச்சு நான் டானா வந்த வேலடா நான் அடிச்ச 10 பேருமே டான்டா இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எந்த படத்தை பத்தி சொல்ல போறேன்னு எஸ் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு இப்போயே உங்களுக்கு தெரியும் நான் எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு KGF சாப்டர் 2 டீசர் ரிலீஸ் அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்ச படம் சாப்டர் 1 KGF இப்போ இந்த சாப்டர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட 65 மில்லியன் பார்வையாளரை கடந்து போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தின ஒரு படம் இந்த டீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ ப்ராமிஸ் வாஸ் ஒன்ஸ் மேட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அந்த அந்த உங்களுக்கு தெரியும் சாப்டர் 1லன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக இது எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆச்சு இப்போ இதேவும் சாப்டர் 2 எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகும் அந்த வாய்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஜீப்பு எல்லாமே லைனாக வருது அப்படியே ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை மேலே இருந்து லாங் ஷாட்லாம் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி ரவீனா டாண்டன் ஒரு முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து ஒரு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு ஏரியாவில் நடந்து போகிற மாதிரி ஒரு மீட்டிங்கில் நடந்து போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அடுத்து ஸ்ரீநிதி செட்டி காமிக்கிறாங்க ஸோ அவங்க வர இடமும் நல்லா இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அது கீழே ஒரு வேர்டு போடுறான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஏன்னா அதுக்கு அந்த அந்த வேர்ட்ஸ் வரப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்சி வந்து அப்படியே பிரம்மாண்டமாக நடந்து வர மாதிரி ஸ்லோ மோஷனில் ஒரு வில்லை வந்து ஆக்ரோஷமாக வந்து கத்துற மாதிரி ஸோ அதெல்லாம் டீசரில் பார்க்குறப்ப மிரண்டுருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூர் வேறு லெவலில் கிளப்பியிருக்காங்கன்னே நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மூணாவது நான் அந்த படத்தில் என்ன அப்படின்னா யாஷ் அவரை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா சாப்டர் 1ல் மிரட்டியிருப்பாப்புல அவரோட நடிப்பில் இந்த படம் இந்த டீசரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா யஷோட பார்ட் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது ஆனால் வச்சாங்க ஒரு பார்ட்டு தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவருக்குன்னு ஒரு ஷாட் அந்த மிஷின்களில் வந்து ஜீப்பை பூரா சுட்டு தள்ளுவார் ஜீப்பு 3 ஜீப் அப்படியே பறக்கும் கையில் பறந்துட்டு அப்படியே மனுஷன் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா அந்த கங்கு இருக்குது துப்பாக்கியில் அதில் வந்து சிகரெட்டை பற்ற வைப்பாப்புல அதெல்லாம் வேறு லெவல் மாசுங்க உண்மையில் கோலம் மாசுன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா இது வந்து யாஷ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களையும் அவர் வந்து சாப்டர் 1லே கவர்ந்துட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி என்னடா இவரோட பார்ட் 1 மிஸ் ஆகுது டீசரில் அப்படின்னு சரியாக வச்சுருக்காங்க அந்த டீசர் முடிய போகிற டயத்தில் அந்த ஒரு சீன் போதும் செம்ம ஹைப்பை ஏற்படுத்துது இந்த படத்துக்கு அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா KGF 1ஓட தொடர்ச்சி தான் இது இந்த படத்துலையும் கிடைக்கிருப்பாப்பிலே நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு வாசகம் ஒன்று வருது தட் ப்ராமிஸ் வில் பி கெப்ட் அப்படின்னு சொல்லி வருது ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து யஷ் வந்து ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பாரு அதோட நிறைவு பகுதியாக தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் அந்த டீசரை பார்த்தாலே தெரியுது பிரசாந்த் நீலோட டச்சு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து இருக்குது அதை வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது அவரோட ஒர்க்கு வந்து அந்த படத்தில் தெரியுதுங்க அவ்வளோதான் அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே படத்தில் தெரியுது ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கடுத்து இந்த டீசரில் மிக முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி புவன் கவுடா பண்ணியிருக்காரு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது சேசிங் சீனும் சரி லாங் ஷாட்டில் சரி அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க்கில் டிம் வெளிச்சத்தில் காமிக்கிற சீனும் சரி அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பார்க்க உதாரணத்துக்கு வந்து அந்த தொடர்ந்து வந்து எல்லா வண்டியுமே வரிசைக்கே வரும் அதை லாங் ஷாட்லேருந்து காமிச்சிருப்பாப்புல அதெல்லாம் வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் அதேக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வந்து யஷோட சீனு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ தரமாக செஞ்சுருக்காரு ஸோ இந்த படத்துலேயும் இவர் முத்திரை பதிப்பாருன்னு எனக்கு தோணுது ஸோ அதை வெயிட் பண்ணி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மொத்தத்தில் இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஸோ லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த கொரோனா இந்த காலகட்டத்தினால ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம டீசரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தரமான ட்ரீட் இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் நம்ம கவர்ந்த யஷ் இதில் வேறு லெவலுக்கு போவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். படமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு உதாரணம் அவரோட அந்த சீனு, ஒரு சீனே சொல்லலாம், அவரோட யஷோட சீன் டீசரில். ஸோ போய் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து இந்த படத்தை நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.